இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் கைஸ், நான் தான் நூப்பர் தமிழ். என்னால் இன்ட்ரோ கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அங்கே எண்டுக்கு வந்திருக்கோம். நான் ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட் கேம் போட மறந்துட்டேன். இங்கேருந்து ஃபஸ்ட் கேம் போட்டேன்னா என் சோலி முடிஞ்சிடும். இப்போ என்டர் ட்ராகன்குள்ளே தான் நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம். இது நல்லா முடியும்னு நினைக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 40th லெவலில் இருக்கேன். என்று எப்படியாட்டி என்டர் ட்ராகன் கொள்ளணும்னு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓ மை காட், எம்எல்ஜி. ஆ எம்எல்ஜி, இங்கே பாருங்கள். ஐயோ, ரெண்டு ஆட்டு ஓடு. அவ்வளோதான், முடிக்க போகிறானுங்க. ஓடி இருங்க. ஐயோ, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. காப்பாற்றுங்கன்னே. ஐயா பாவம், பார்த்தீங்கன்னா. ஐயோ, ஓடிடு ஓடிடு. எப்படியாட்டி இந்த ட்ராகன் மூலம் முடிக்கணும். இந்த என்டர்மென்ட் தொலை தாங்கவே முடியல. ஒரு ஒரு கிஸ்டில் போய் உடப்போம். கேரட் சாப்பிட்றேன்டா, நீ விடுடா. அடை அடே, ஐயோ வாட்டர் பக்கெட் பார்த்தியா, காலை வர போடு. ஐயோ அப்புறம் என்ன, பார்த்து எல்லோரும் அவுட் ஆகிட்டீங்க. பார்த்து ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு. அங்கே பாருங்கள், அதே ஹெச்பி ஏற மாட்டேங்க. என்ன பிட்ராக் எடிஷனோ தெரில. ஜாவா எடிஷன்லாம் சாப்பிட்ட உடனே ஹெச்பி சும்மா ஜட 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 ஜடன்னு ஏறும். ஐயா தொல்லை பண்ணிகிட்டே இருக்காதையா, போயா. பயமாக இருக்குல்ல, பார்க்கலாம் ஒரு நேரம். இதில் அந்த டே வேறு, நம்ம 400 நாள் சர்வை பண்ணிட்டோம். வேறு லெவல் தெரியுமா. இப்படியே ஒரு ஒரு எண்டு ஸ்டில்ல நம்ம உடச்சுக்குவோம். அப்போ தான் டக்குனு எண்டு முடிச்சுட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். நம்மளுக்கு எலைட்ரா வேறு வேணும். எலைட்ரா இல்லாமல் என்னால் வாழ முடியல. இந்த ஹார்ஸ் தான் வச்சு ஓட்டிகிட்டு கிடக்கேன். கிறிஸ்டல் செதறி விட்டு நம்ம அடிக்கிறது ஒன்றும் பட மாட்டேக்கு. இங்கே ட்ராகன் பயப்படாமல் பெர்ச் ஆகிட்டு இருக்கு. ப்ரோன்ஸ் அதை அடித்து முடிச்சிருவோம். ஓகே, நல்லது தான். இப்போ ஓ பக்கத்தில் இருக்கா, நான் பார்க்கவே இல்லை. எங்கப்பா சைடு பட்டன்ஸ்லாம் தெரியுதா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. நம்ம என்ன அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். எம்எல்ஜி ப்ரோ பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கிறிஸ்டலை மட்டும் உடச்சிட்டோன்னா எல்லா கிறிஸ்டலும் உடச்சாச்சு. இன்னும் 2-3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2-3 தான் இருக்குன்னு தெரில எனக்கு. இதை மட்டும் உடச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே என்ன இது போடு, உடைக்க முடியாதா? இந்த கேஜை உடைக்கணும். இந்த கேஜை உடச்சிட்டு ஒரே அடி டமால். இப்போ நம்ம கீழே போகணும். கீழே போகாமல் வேறு ஏதாட்டி இருக்கா? வேறு எல்லா ரெண்டு கிறிஸ்டலும் உடச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேறு எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ நம்ம ட்ராகன் அடிக்கலாம். அந்த ஒன்று தானே இருக்குது. அதில் ஒன்று தெரியாது அடிக்கிறப்போ. ஒன்று கூட ட்ராகன் மேலே படவே மாட்டேங்குதே. அடே என்ன இது, நம்ம அடிக்கிறது ஒன்று கூட பட மாட்டேக்கு. ஏதோ 2-3 படுது. ட்ராகன் பெர்ச்சாயிட்டு ஓட்டுற எம்எல்ஜி. அட பாவீங்களா, இன்னும் இப்படி ஏமாற்றிட்டீங்க. எங்கப்பா ட்ராகன் பிரித்தா, அது இப்படி இருக்க பாட்டில் கொண்டு வந்தால் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். 90% இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். 90%லாம் கொண்டு வரல. என்டர்மேன் வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கானு, ஏன் தான் தெரியல. போங்கடா. நம்ம ஸ்வாடுக்கு நிறைய என்சென்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பவு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கா. இன்சென்ட்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கா. எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன பவுலாம் ஸ்கெலிட்டன் ட்ராப் ஆகும். அதுதான் வச்சு இந்த ட்ராகன் கம்ப்ளியாக இருக்கும். இங்கே போயிருக்கேன் சாவுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தான். எப்படியோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் உங்களை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு 5 நிமிஷம் கிளம்பிட்டீங்களா? ஏன் அது இவ்வளோ என்டர்மெண்ட் துரத்திட்டாலேறானுங்க ப்ரோ. என்ன கண்ணிலைய வாக்கிங்க, ரவுண்டு வாங்க பாருங்க. நம்மளை குறுகுறுன்னு பார்க்காப்புல ப்ரோ. பார்த்து எல்லாரும் பயமாக இருக்க. ஏன்னு வேறு லெவலில் ஃபைட்டு போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பயமும் இருக்கு. அவுட் ஆகிடக்கூடாது. டோட்டமாக பண்டே வேறு நான் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கல. லெஃப்ட் ஹேண்டில் சீன் தான் வச்சுருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. அவுட் ஆகிடக்கூடாது. கோச் இப்போ என்னது இது, 100 கிறிஸ்டல் இருக்கு. அட பாவிகள், அதை உடைக்கவே இல்லையா? ஐயோ யோ ட்ராகன் கம்மியா இருக்கு. ப்ரோ பார்த்து என்ன எடுத்தீங்க ப்ரோ? ஐயோ போச், அடி உழுது, பயங்கரமாக அடி உழுது. அவ்வளோதான், டோட்டமாக கையில் எடுத்துட்டோம். போர்டு 2 ஆட்டு, 1.5 ஆட்டு ஜோலி முடிஞ்சுது. அவ்வளோதான், ட்ராகன் கிளம்பிட்டா. ட்ராகன் வருது ஐயா, வருது ஐயா. சாப்பிட்ருவோம். நம்ம சாப்பிட்டாமலே இருந்துருக்கலாம் போல இருக்கு. சாப்பிட்டு வேஸ்ட்டு தான். ஏய் ட்ராகன், என்னப்பா நீ ட்ராகன் பிரச்சா அது ஏதோ ஒன்று வருவேன். நான் பதட்டத்தில் இருக்கேன். என்ன பண்ண பாருங்கள், இவ்வளோ ப்ரோ. நோண்டு போங்க ப்ரோ. சரிதான் ப்ரோ. ஐயோ இந்த கிறிஸ்டல் பாரு. ஓ ஐயோ போச்சு, என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. நான் ஓடிடுறேன். ஐயோ என்னது, இவ்வளோ பயங்கரமாக அடிக்கி. இந்த வருஷத்தில் இப்படி அடிக்கி ட்ராகனு. நான் 1.17.2 ஈஸியாக இருக்குமே. இந்த ஃப்ளச்சிங் டேபிள்லாம் ஏன் கொண்டு வரீங்க? ஃப்ளச்சிங் டேபிள்லாம் எண்டு கழிச்சு ஃப்ளெக்சர் போட்டு நீங்கள் என்ன ட்ரேடாக பண்ண போகிறீங்க? ஃப்ளச்சிங் டேபிளை வந்து கொண்டு வந்துக்கிட்டு எனக்கு வேறு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஐயோ டைமண்ட் அரமெண்ட்லாம் கிடைக்க, நம்ம எடுத்திருந்தால் கொடுத்துருக்கலாம். போச்சு போச்சு, அவ்வளோதான். சோலி முடிஞ்சது.
அடிக்க முடியாது, அவ்வளோதான். இனிமேல் நம்ம பவு வச்சு தான் அடிக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே அடிச்சுட்டு இருந்தால் செட் ஆகாது. நம்ம இங்கே இந்தாங்க வாங்க, இந்தாங்க வாங்க, அவ்வளோதான், முடிய போகுது முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐயோ போய் இங்கே பாருங்களேன், என்னங்க நீங்கள், உங்கள் ஒரு கிறிஸ்டல் கிடக்கு, அவ்வளோதான் சாவுங்க. இன்னும் ஒரு அடி, ஒரே ஒரு அடி மட்டும் என்கிட்ட வாங்கி என்னையாது. இன்னும் ஒரே ஒரு அடி எங்கே போச்சு? டிராகனே முடிச்சிட்டாங்களா? போச்சு. சரி நம்ம டிராகனை கையாட்டி எடுத்துகிட்டு போவோம். முடிஞ்சா என்னது எப்படி இருக்குது டிராகனுக்கு? ஐயோ இவனுங்க வேறு உயிர் எடுக்கானுங்களே. அடே போங்கடா. இல்லை எல்லா எக்ஸ்பி நம்மகிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தான் முடித்தாமண்ட, நம்மளாம் முடிக்கலை, யார் முடிச்சிட்டாங்க. சரி எக்ஸ்பிலாம் எடுத்துட்டோம். அடே யாரடா நீ ப்ரோ? பார்த்து ப்ரோ, எல்லோருக்கிட்ட வந்துட்டுருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது. வாட்ச் நம்ம ஓடிடும். கோல்டன் கரட் என்ன நீனு, எனக்கு நிறைய எக்ஸ்பி கொடுக்க மாட்டியா? ஐயோ ஏன் அப்படி வந்து உயிரை வாங்குறீங்க? இந்த என்ட்ருமெண்ட் தொல்லை தாங்கவே முடியல. அவ்வளோதான், டோட்டம் போக போகுதுன்னு நினைக்கேன். நீ துரத்து துரத்தி வரானுங்க. டோட்டம் என்னை காப்பாற்றியிருப்பா, உனக்கு நான் 100 வாய்ஸ். எப்போ அடியும் வராதிங்க. ஐயோ ஒரு காட்டில் இருக்கேனே, பயமும் இருக்கு எனக்கு. டோட்டம் டோட்டம் போனால் கூட கவலை இல்லைங்க, நம்ம உயிர் போயிடக்கூடாது இந்த இடத்துல. எப்படியா ஆட்டி சமாளிச்சிடும். இது வேறு என்னால் இதை வச்சு சமாளிக்கவும் முடியல. இது என்ன பாக்கெட்டா? பாக்கெட்லேருந்து கிளாஸிக்கோ ஏதோ மாற்றினேன், அப்போ தான் என்னோடய ஆட்லாம் தெரியும். இதை வச்சு என்னால் விளாடே வரும் மாட்டேக்கு. அடைய விடுங்கடா, போச்சு போச்சு, ஒன்றரை ஆட்டு ஓடிடுவோம். விடாமல் அடிக்காங்க என்ன, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதுடா. அண்டே பாருங்க, நம்ம தண்ணி எங்கேயோ ஆறாக பெருங்கி போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே நின்று லைஃப் ஏற்றிட்டு கிளம்பிடலாமா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப இருக்குது, நான் இதை கட் பண்ணிக்கிறேன், வர காமிக்கேன். ஓகே நம்ம என்ன ட்ராகன் கொண்டு அப்படியே போனோமா? ஐயோ என்ன இப்படி அடிக்கானுங்க. நான் அப்படியே போய் எலக்ட்ரா எடுத்து வந்துடுறேன் காய்ஸ். எலக்ட்ரா எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்குறேன். அதோ இருக்கிறது, அது பேர் ஏதோ சொல்லுவாங்களா போட்டலா, ஏதோ ஒரு போட்டில் அங்கே போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் பேரில் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அவ்வளோவா பேர் இல்லை எண்டு பேர். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். அவங்களாம் பாவம், எல்லாத்தையும் அவுட் ஆகிட்டாங்க. இங்கெல்லாம் லூட்டை ஃபுல்லாக எடுத்து அவங்களுக்கு பாதி கொடுத்து விட்ருவோம். அப்படியே எலக்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். எலக்ட்ரா அங்கேருந்து எடுத்தேன், இந்த எண்டு சிட்டியில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஒரு அன்பிரேக்கிங் புக் மட்டும் வாங்கியிருக்கேன். எலக்ட்ரா நல்லாயிருக்கா? எலக்ட்ரா எடுத்துட்டேன்னே. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்னோடய பொருள் ஃபுல்லாக எண்டு சிஸ்டர்ஸ் அவுட் ஆகிட்டேன், எனக்கு வழி தெரியாது. போச்சு, 60 லெவல் போச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து படுத்தாச்சு. இப்போ நம்ம இது என்சன் போட்டுரும் நம்ம எலக்ட்ரா. எவ்வளோ சூப்பராக இருக்குது எலக்ட்ரா. நம்ம எல்லாருக்கும் எலக்ட்ரா எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். பாவம் எல்லோரும் அவுட் ஆகிட்டேன்னு, நாங்கள் அவங்க பொருள்லாம் காணாமல் போயிட்டான். நம்ம மேலே எல்லாருக்கும் எலக்ட்ரா எடுத்து கொடுக்கோம், என்ன கரெக்டு தானே? எலக்ட்ரா அடி நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்கா அடி, வேறு லெவலில் இருக்குல்ல. ராக்கெட்டு தான் கைஸ். நான் மாப் ஃபார்ம் புல் பண்ணிகிட்ருக்கேன், அது சீக்கிரம் புல் பண்ணணும். இந்த மாப் ஃபார்ம் மட்டும் முடிச்சிட்டேன்னா நம்ம நிறையா ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம், நிறையா விற்கலாம். அந்த கன் பவுடரு, இந்த மாப் லூட் ஃபுல்லாக விற்கலாம், நிறையா பவுஸ்லாம் ட்ராப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன் பவுடர் தேவைப்படுது. கன் பவுடர் இன்னும் ஏழை தான் இருக்குது. ஓ இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுலேருந்து நம்மளுக்கு கிடச்ச லூட்டு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் நம்ம எல்லோரும் கொடுத்து விட்ருவோம். நம்மளுக்கு தேவையானது டிராகன் ஹெட்டு, இந்த கோல்டு டைமண்டு, அடுத்தது இதில் நிறைய தேவைப்படும். நம்ம இந்த டூல்ஸ்லாம் யாருக்காட்டி கொடுத்து விட்ருவோம். யார் நிறையா பேர் இல்லைன்னு இருக்காங்க. எம்டி ப்ரோ, சிஆர் ப்ரோக்கெலாம் நான் கொடுத்து விட்றான்னு இருக்கேன். ஆமாம், ஏன்னா நிறையா பேர் அவன் நிறையா பேர் சில பேர் பொருள்லாம் எடுத்துகிட்டு இல்லைங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்கு. இந்த லூட் பார்த்துக்கோங்க, வேறு லெவல் லூட்டு. நான் ஃபுல்லாக லூட் அடிக்கலாம், எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருந்தேன், அவுட் ஆயிடுவேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம நெதரை செஸ்ட் பிளேட் வெறித்தனமாக இருக்கலாம். நெதரை செஸ்ட் பிளேட் தூக்கி உள்ளே வச்சிட்டேன், அதுக்கு நான் போடாமலே இருந்திருக்கேன். நெதரை வேஸ்டாக போச்சு. இப்போ நம்மளுக்கு கன் பவுடர்லாம் எடுத்தாச்சு, இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டோம் ஒன் ஸ்டேக் வந்துருக்கா பரவாயில்ல. இதை எடுத்துகிட்டு நம்ம வானத்தில் பறக்கிறோம். என்ன பறக்கமில்ல? ஹலோ இன்ட்ரெஸ்டிங் பறக்கமில்லையே, என்னாச்சு? எலக்ட்ரா அவன் பறந்துட்டான். வேறு லெவல் காய்ஸ் எலக்ட்ரா. இங்கேருந்து ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ராக்கெட்டே போதும், திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ராக்கெட், வேறு லெவலில் இருக்கேன். எலக்ட்ரா எடுத்து பறக்கிறதுல எவ்வளோ ஜாலி. இதுக்கு முன்னாடி ஆர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எலக்ட்ரா எடுத்து பறந்துட்டோம் காய்ஸ். வேறு லெவல், வேறு வேறு மாதிரி சூப்பர். எலக்ட்ரா எடுத்துருக்கோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். செகண்ட் வந்து நம்ம தான் எடுத்து கொடுக்குறோம். யாருக்குன்னா எம்டி ப்ரோக்கும் சிஆர் ப்ரோக்கும் நம்ம தான் எடுத்து கொடுக்குறோம். அவங்களும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்ம தான் எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா மக்களே? இங்கேப்பா மவுண்டெயினை சுற்று போட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் மாற்றிட்டு வந்துடுறேன். ஜாக் ஜாக் ஓ ஐயோ தப்பு தப்பாக மாற்றுறேனே.
ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சிஆர் ப்ரோக்கும் எம்டி ப்ரோக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எலக்ட்ரா எடுத்து கொடுத்துருவேன். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாட்டா.